வெல்கம். டெல்லி சுல்தானேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் டெல்லி சுல்தானேட்டோட இம்பாக்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் 2-3 கேள்விகள் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிஃபோர் தட் வி ஆர் ஸ்டார்ட் த டெல்லி சுல்தானேட், வி ஷுட் அனாலிசிஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் ஆஃப் டெல்லி சுல்தானேட்ஸ். ஸோ டெல்லி சுல்தானேட்டோட செக்ஷன்ஸை நம்ம எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிங்ஷிப் ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும், கிங்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இண்டிவிஜுவல் கிங்ஸ் அண்ட் டைனாஸ்டி பற்றின இருக்கக்கூடிய ஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃபார்மேஷன், ரிஃபார்மேஷன் விச் இஸ் கிவன் பை த ஸ்பெசிஃபிக் டைனாஸ்டி ஆர் சம் அதர் கிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தேர்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன் அண்ட் லிட்ரேச்சர் ஆர்ட் அந்த ஆர்கிடெக்சர், ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எப்படி வந்து அது இருக்குது அப்படிங்கிறத பற்றி அனாலிசிஸ் இருக்கும். அப்போ மூணு விஷயம் இருக்குது, கிங்ஷிப்பு, ரிஃபார்மேஷன் அஸ் வெல் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டியூரிங் த 11th சென்ச்சுரி தர்க்கிஷ் ஹார்ஸ்மென், ஸோ தர்க்கிஷ் துருக்கியர்கள் வந்து முதல்ல வந்து படையெடுப்பதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தர்க்கிஷ் ஹார்ஸ்மென் வில்லேஜ் த நார்த் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதற்கு முன்னாடியே ஒரு கனெக்டிவிட்டி இருந்திருக்கு. ஸோ ஹவர் கேம்பெயின்ஸ், கேம்பெயின்ஸ்னு சொல்லும்போது மிலிட்ரி கேம்பெயின்ஸ்னு சொல்லலாம். ஸோ சென்ட்ரல் இந்தியாவிலிருந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய படையெடுப்புகள் நடந்துச்சு, இன்வேஷன் வந்து நடந்துச்சு. அதில் பர்டிகுலர் முக்கியமான ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிந்து முதல் அதேமாதிரி கேஞ்சடிக் பிளைன், சிந்து பிளைன் டு கேஞ்சடிக் பிளைன் இஸ் த வைட்டல் ஏரியா ஃபார் த இன்வேஷன் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா, சென்ட்ரல் இந்தியன் இன்வேடர்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி அந்த இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸோட ஃபெயிலியர் பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்தியன்ஸ் ஆர் ஃபெயில் டு டிஃபெண்ட் த இன்வேடர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ அவங்களால ஏன் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணங்களையும் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ த பீரியட் ஆஃப் 13th to 16th சென்ச்சுரி இஸ் நோன் ஆஸ் டெல்லி சுல்தானேட் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ டெல்லி சுல்தானேட் ஆர் அரைவல் ஆஃப் இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்னு சொல்லலாம், அரைவல் ஆஃப் இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இஸ்லாமிக் கல்ச்சர் டு இந்தியா அப்படின்னு நம்ம சொன்னோமா, இந்த பீரியட் இஸ் 13th to 16th சென்ச்சுரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே நிறைய இன்வேஷன்ஸ் இருந்திருக்கு, ஆனால் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடையாது, ஒரு கண்ட்ரி மாதிரியான கம்ப்ளீட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த ரூலர்ஸு, ஈவெண்ட்ஸ், ஐடியாஸ் இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதேமாதிரி ஸ்ட்ரக்சர், அவங்களோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை அனாலிசிஸ் பண்ணோம், அராப்ஸ்னால் யார், தர்க்ஸ் அப்படின்னா யார், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஸோ அராப்ஸ் அண்ட் தர்க்ஸ் போத் பேஸ்ட் ஆன் த சென்ட்ரல் ஏஷியா, சென்ட்ரல் ஏஷியாவில் இருந்த மிக முக்கியமானவர்கள் சொல்லுவாங்க, அதுலேயும் மிடில் ஈஸ்ட்டுன்னு நம்ம கரெக்டாக சொல்லலாம். ஸோ அப்போ மிடில் ஈஸ்ட்டு செக்ஷனில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அட்வென்ட் ஆஃப் அராப்ஸ் அப்படின்னு சொன்னவங்க, அவங்க வந்து எப்படி முதல்ல இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இஸ் த மெயின் ஃபேக்டர். ஸோ அப்போது அராப்ஸ் ஹேட் ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பு, அராப்ஸ் ஹேட் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வித் த இந்தியன் மலபார் ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மலபார் ரீஜியனுக்கும் இவங்களுக்கும் வந்து நிறைய ஒரு கனெக்டிவிட்டி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அரேபியன் ட்ரேடர்ஸு இந்தியாவில் எந்தெந்த இடத்துல ட்ரேட் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது, ஸோ மலபார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஈஸ்டர்ன் சைட், சரிங்களா, ஈஸ்டர்ன் சைடில் வந்து தொண்டை மண்டலம் தமிழில் சொல்லுவாங்க. ஸோ சோழமண்டல ஏரியாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஹவவர் மலபார் மாப்ளேஸ்னா யார் அப்படின்னு நம்ம சொல்லலாம், மலபார் மாப்ளாஸ் அப்படின்னா மலபார் விமனை மேரேஜ் பண்ணிட்டு அரேபியன் ட்ரேடர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மலபார் மாப்ளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. த அராப்ஸ் ஹூ மேரிட் த மலபார் விமன் அண்ட் செட்டில் டவுன் இன் த வெஸ்ட் கோஸ்ட் வேர் கால்ட் அஸ் மாப்ளேஸ் அப்படின்னு வந்தால் சொல்லலாம். ஸோ அப்போ அராபோட மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னா 712 வந்து நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கஸ்னாவித் அண்ட் கோரி மிலிட்ரி ரைடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரைடாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அவங்க வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்து இந்தியாவில் அவங்களோட பவர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸை எடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மலபார் மாப்ளேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இவங்க பேஸ்ட் ஆன் இவங்க ஆக்சுவலாக 7th century வந்திருப்பாங்க. ஸோ 7th century அரேபியன் ட்ரேடர்ஸ் ஆர் நோன் ஆஸ் மலபார் மாப்ளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.